நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ண சிஏ இன்டர் மே 2022 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெளியே வந்துடுச்சு. ஸோ இதோட பாஸ் பர்சன்டேஜ் ஓவரால் 5.46%, குரூப் 1 13.3% அண்ட் குரூப் 2 12.45%. ஸோ இந்த அட்டெம்ப்டில் அவங்களோட இன்டர் கிளியர் பண்ண மிஸ்டர் ஹரிராம் இன்றைக்கி நம்ம கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரிராம், இன்றைக்கி நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் இந்த மொமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரிசல்ட் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தேங்க் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் வாட்ஸ்அப்பில் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரிசல்ட்டை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இல்லை இல்லையா அண்ணா. அண்ட் உங்களை பற்றி கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ எங்களுக்கு கொடுங்க. உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆனது? 2018 மார்ச்சில் 12th முடிஞ்சிருச்சு. கையோட ஃபவுண்டேஷனுக்கு அடுத்தது ஐசிஐ சேலம் இன்ஸ்டிடியூட் இருக்குது. அங்கே வந்துட்டு கிளாஸஸ்லாம் எடுத்தாங்க. காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. அங்கே தான் கிளாஸஸ் இருந்துச்சு பிகினிங்கில். அங்கே முடித்ததுக்கப்புறம் அது படித்தது எஃபர்ட்டே தெரியல. அது டக்குன்னு ரிசல்ட் நெக்ஸ்ட் இயர் 2019 ஃபெப்ரவரியிலலாம் ரிசல்ட் வந்துருச்சு, கிளியர்னு வந்துருச்சு. ஸோ ஃபவுண்டேஷன் முடித்தேன். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் 2019 ஃபெப்ரவரி, அப்போ தான் ஏகேஎஸ் அகாடமி அப்படின்னு இங்கே வந்தேன். ஸோ இங்கே நல்லா கைட் பண்ணாங்க. அங்கே இருக்கிறத முடித்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃபீஸ் போனேன். ஃபஸ்ட்டு குரூப் முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணேன். அங்கே ஆஃபீஸ் முடித்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். இப்போ 1.5 வருஷம் ஆகுது. ஸோ சைட் பை சைடு இப்போ இன்டர்மீடியட் இப்போ தான் கிளியர் ஆகிருக்கு மே 2022. ஓகே. அண்ட் உங்களை சிஏக்கு எது இன்ஸ்பயர் பண்ணது? ஏன் நீங்கள் சிஏ ஆகணுன்றத சூஸ் பண்ணீங்க? என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸில் நான் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து நல்லா ஏர்ன் பண்ணலாம், உனக்கு வந்துட்டு பெரிய எஃபர்ட் இல்லை, காஸ்ட் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னதுனால நம்மளுக்கும் அந்த சயின்ஸுக்கு குரூப்லாம் அந்தளவுக்கு வராது. மேக்ஸில் கொஞ்சம் நல்லா போடுவேன், கணக்கெலாம் நல்லா போடுவோம்னால சரி நான் ஃபஸ்ட்டு 11th பிகினிங்கில் எனக்கு சிஏ இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோக்கா, சரி போடுவோம் காமர்ஸ் அக்கௌண்டன்சி எடுப்போம், ஆனால் மேக்ஸ் வந்துட்டு ஒரு மெயின் சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 12th படிக்கும் போது சரி நம்ம சிஏ தான் பண்ண போகிறோம், காலேஜை பற்றி எங்கேயும் தொலைவில்லை, டக்குன்னு சிஏ வந்தாச்சு. வெரி குட் ஹரிராம். அண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ சிஏனாலே பேசிக் ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான கோர்ஸ், அது ரொம்ப எஃபர்ட் தேவைப்படும், அந்த பேசிக் ஐடியா எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பரேஷன் அதுக்கு தேவைப்பட்டது? ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 8 to 10 hours படிப்பேன். ஆனால் படிக்கிறது வந்துட்டு நிறைய நேரம் படிப்பேன். ஆனால் கண்டென்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு 4 செம் 5 செம் அதிலே தான் உட்காந்துட்ருப்பேன். ஸோ மைண்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அது ரிப்பீட்டடாக போட போக தான் எனக்கு வந்துட்டு அந்த ஸ்பீடு வரும், அதில் வந்துட்டு ஒரு க்ரிப்பு கிடைக்கும். படிக்கிற ஹவர்ஸ் வந்துட்டு அதிகம் தான், ஆனால் கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் நான். ஸோ ஹவர்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே டிபெண்ட் தான் மாறும். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக இது பண்ணிக்கிறாங்க. எக்ஸாமுக்கு முதல் நாள்லாம் சில பேர்லாம் படிச்சுட்டு போய் கிளியர் பண்ணியிருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தனா ஒரு செம் எடுத்தனா அந்த பர்டிகுலர் டேலேயே எனக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கம்மியாக தான் அதில் இருந்து புரிஞ்சுக்கும், ஆனால் கரெக்டாக புரிஞ்சுக்கும். ஸோ டைம் வந்துட்டு நிறைய நேரம் எடுத்துக்குவேன் ஒரு சின்ன கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கூட இருந்தவங்க கம்மி உங்களை விட எஃபர்ட் கம்மியாக போட்டு கிளியர் பண்ணவங்களாம் இருக்கும்போது நீங்கள் ஜாஸ்தி எஃபர்ட் போட்டும் கிளியர் ஆகாமல் இருந்தப்போ நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஃபீல் ஆகும், எப்படி ஓவர் கம் பண்ணுங்க? ஸோ எனக்கு வந்துட்டு ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு ஓகே கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தேன். அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணும் போது தான் நான் தப்பு பண்ணிடுறேன். எப்படி எழுதணும்னு தெரியாது, எக்ஸாம் ஹாலுக்குன்னு ஒரு இது இருக்குது, அந்த இடத்துல வந்துட்டு வேர்த்து ஊற்றும், நம்மளுக்கு ப்ரெஷர் ஆகும், பாடி ஹீட் ஆகும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு பார்க்கணும். எக்ஸாம் ஹாலில் அந்த 1.5 நாளைக்கு முன்னாடியிலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது, அது எல்லாமே லேர்ன் பண்ணிட்டேன் ஒவ்வொரு அட்டெம்ப்ட்லேயும் தான். அது வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் எழுதுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யோசித்தாலும் அந்த டைமில் வராது, எல்லாமே படித்து வச்சிருப்பேன், எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனால் ஒரு தடவை மட்டும் எடுத்து படிக்கணும், மட்டும் எடுத்து படிக்கும்போது அது டைம் லேக் ஆகும். நான் சொன்ன மாதிரி குயிக்காக ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஸோ அதனாலேயே எனக்கு வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் படிக்கிறதுனால தான் இதானுச்சு. ஆனால் இப்போ டீப்பாக எல்லாம் ஒவ்வொரு கான்செப்டும் கரெக்டாக படித்தாச்சு. நீங்கள் படிக்கிறப்ப போட்ட எஃபர்ட் கற்றுக்கிட்டது சொன்னீங்க, அண்ட் எக்ஸாமினேஷனில் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அதில் ஒரு ஒரு தடவை ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்களா? ஒவ்வொரு தடவை சேஞ்சஸ் கொண்டு அந்த ஃபஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போக மாட்டேன், வாஷ்ரூம் கேட்க மாட்டேன், சும்மா அந்த கொஷின் பேப்பரை பார்த்து 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 எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. கொஷின் வரும், மைண்ட் யோசிக்கும், ஆனால் ஆன்சர் வராது. அப்படி எழுதுனா ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இருக்காது, 100% எக்ஸாமில் எழுதவே முடியாது என்னால். ஸோ அது அந்த குயிக்காக ஞாபகம் பண்ணுற கெப்பாசிட்டி என்கிட்ட இல்லை. ஆனால் ப்ரிப்பரேஷன் எல்லாமே டீப்பாக படிப்பேன், ஒவ்வொரு தடவையும் படிக்கும் போதெல்லாம் டீப்பாக படிச்சுனா எக்ஸாம் ஹாலில் போய் விட்டுடுவேன். ஸோ அதெல்லாமே ஒவ்வொரு அட்டம்ப்ட்லேயும் நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஓகே அடுத்ததுலாம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது, அப்பப்போ ரெஸ்ட் ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு
வந்துடுது. அப்புறமேட் மைண்டு காம் ஆகிடுச்சு. அப்படியே ஓவர் அட்டம்ப்டாக ஓகே இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும், கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு எந்தளவுக்கு குயிக்காக பார்த்துட்டு குயிக்காக போடணும், குயிக்காக போடணுன்னா அதை அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பர்சனலாக நிறைய தடவை போட்டு பார்த்துருக்கணும். ஸோ அதனாலே அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது ஃபஸ்ட் டைம்லேருந்து படிக்கிற மாதிரியே தான், அக்கௌண்ட்ஸு டேக்ஸு அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் டைம் படிக்கிற மாதிரி தான் நான் எடுத்து எடுத்து. ஆனால் அதுக்கான டைம் கம்மியாகிட்டே வந்துச்சு. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அந்த கொஸ்டின் படிக்கிறதுக்கும் செகண்ட் டைம் அது படிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும், டைம் கம்மியாகிடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை டக்குன்னு இது பண்ணிக்க முடிஞ்சுது. இல்லை எழுதும்போது அதில் பாயிண்ட்ஸ் மாற்றுறது, ஒரு ஒரு தரமும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதின பேசேஜ்க்கும் செகண்ட் டைம் அதை எழுதுகிற ஸ்டைலுக்கும் டிஃப்ரென்ஸ். ஆமாம். ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கு? அது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு சீனியர் இருக்கவங்க ஸ்டாஃப்ஸ் அவங்கக்கிட்டலாம் கேட்பேன், என்னோடய கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்த்தேன், அதையும் சஜஸ்டன் ஆன்சரி கம்பேர் பண்ணேன், எங்கெல்லாம் தப்பு இருக்குது, ஓ இப்படி தான் ப்ரெசன்ட் பண்ணால் தான் மார்க் தருவாங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என் மைண்டை மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் எழுதும்போது இதை எந்த ஒர்க்குமே பண்ணல, எனக்கு தெரிஞ்சதும் கேள்வி கேட்பாங்க ஆன்சர் எழுதுவேன், இது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாது, இப்படி தான் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிலாம் லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஓவர் டைம்லையும் அதெல்லாம் லேர்ன் பண்ணி ஆன்சர் எழுதுனேன். அண்ட் சிஏக்கு கோச்சிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்கள் கோச்சிங் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் கோச்சிங் எப்படி இருந்தது? 12th வரைக்கும் நம்ம எல்லாருமே ஸ்கூலில் தான் நம்மலாம் படிச்சிருப்போம். அது முடிச்சதுக்கப்புறம் இந்த என்விரான்மெண்ட்டே புதுசு, காலேஜும் போகலை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜும் போயிட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. நான் வந்துட்டு காலேஜ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ இன்டர்மீடியேட்டு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போனேன். ஃபவுண்டேஷன் ஓகே, ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கம்மி தான், அங்கே வந்துட்டு டீசெண்டாக இருந்துச்சு, எனக்கு ப்ரெஷர் எதுவுமே தெரியல. அடுத்து இன்டர் வரும்போது அப்படியே பேப்பர் டபுள் ஆகுது, 4-8, அந்த 8 8 ஃபேக்கல்ட்டிஸ் வருவாங்க. நான் சிஏ இன்டர் வந்துட்டு ஏகேஎஸ் அகாடமியில் பண்ணேன், ஃபவுண்டேஷன் வந்துட்டு சேலம் இன்ஸ்டிடியூட் ICIல பண்ணேன். ஸோ இங்கே ஏகேஎஸ் அகாடமியில் 8 ஃபேக்கல்ட்டி, 8 பேப்பருக்கு 8 ஃபேக்கல்ட்டிஸ், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட, ஒரு சில பேர் 2 பேப்பர் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், அதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்க முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு அவங்க கொடுக்குற அந்த சப்ளிமெண்ட்ஸ் பேப்பர் ஆகட்டும் நோட்ஸ் ஆகட்டும் போர்டில் டிக்டேட் பண்ணுவாங்க, இல்லை அந்த சம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இந்த இந்த மாடலுக்கு இந்த சம் இந்த மாடலுக்கு இந்த சம் அந்த மாதிரி ஒரு சம்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி தருவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சைட் கைட்லைனாக வச்சுட்டு அவங்க ஒரு 40% கொடுப்பாங்க, அவங்களே 100% தருவாங்கன்னு யாருமே இது பண்ண தேவையில்லை. நிறைய பேர் சென்னை போனால் தான் கிடைக்கும், பெங்களூர் கோயம்புத்தூர் அந்த மாதிரி போனால் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும்னு அந்த ட்ரெண்டே அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இல்லை, அந்த அகாடமிஸில் எங்கே போனாலுமே அவங்க சைட்லேருந்து கொடுக்குறது ஒரு 40 தான், மீதி நம்ம வந்துட்டு 100% பண்ணணும்னா ரெண்டுமே சிங்க் ஆகணும் இல்லையா. இவங்க கொடுக்குறது நம்ம வாங்கிக்கணும், அதை வாங்கி அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் இல்லாமல் நம்ம அதுக்கு தனியாக ஒரு நோட்ஸ் எடுக்கணும். நம்ம கைப்பட எழுதுகிற நோட்ஸ் தான் நம்மளுக்கு எப்பயுமே புக்கு, வேறு எந்த புக்குமே வேணாம், ஐசிஏயும் நம்மளுடைய நோட்ஸும் தான். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மித்து இருக்குது, சேலம் இல்லாமல் இந்த மாதிரி மற்ற சிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே சென்னை பெங்களூர் பாம்பே டெல்லி ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்க்கு போய் அங்கே தான் கோச்சிங் நல்லாயிருக்கும் படிக்கிறவங்க இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு அலோவ் பண்ணல ஃபஸ்ட்டு, எங்கேயும் எங்கே போய் படிக்க போகிற சேலத்தில், இப்போ கூட ஃபைனலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சேலத்துல எல்லாம் வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வீட்டில் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணல எங்கேயும் வெளியில் போய் பண்ணுறதுக்கு, இங்கேயே பண்ணேன் உனக்கு எல்லாமே இங்கேயே இருக்குது, எங்கேயும் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாங்க. சரி அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு அவங்க எல்லாருமே எந்த அகாடமி இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து கைட் பண்ணிவிடுவாங்க, அவங்களும் பண்ணுறவங்க தான். ஆனால் அதை நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அதை எப்படி வந்துட்டு இழுத்துக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி அது புரியுது, அதுலேருந்து அவங்க எஃபர்ட் போடணும். அவங்க வந்துட்டு ஒரு மித்து தான், அங்கே போனால் பாஸ் பண்ண வச்சுருவாங்க, ஆனால் அது கிடையாது. அங்கே போகிறவங்களும் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறவங்களும் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஹார்ட் ஒர்க்கு தான் மெயின். அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவன் எப்படி அந்த சப்ஜெக்டை புரிஞ்சிக்கிறான், புரிஞ்சிக்கணும். எக்ஸாம் ஆங்கிளில் நான் ஒரு தடையும் படிக்கவே இல்லை, எனக்கு எப்படி புரியுது அந்த சம் எப்படி போட்டு பார்க்குறேன், அதனால தான் நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆனேன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே கான்செப்ட்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும், எனக்கு யார் கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும், ஆனால் எக்ஸாமில் போய் எழுத தெரியாது. ஸோ உங்கள் பர்சனல் லைஃப் அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? பர்சனல் லைஃப் வீட்டில் சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு வீட்டில் தான் இருப்பாங்க. காலேஜ் நானுமே 12th முடிச்சுட்டு காலேஜ் போகலை, நேரடியாக வீட்டில் இருக்கனால எல்லாருமே எங்கள் வீட்டில் பெரியவங்களாம் ஹாஸ்பிட்டல் போனோம்னா வண்டி நான் ஓட்ட தெரிஞ்சனால கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு லோனும் சொல்ல முடியாது. ஸோ நான் வீட்டில் இருக்கனால இவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த இதுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அடுத்தது அம்மாவும் ஆஃபீஸ் போகிறாங்க, காலையில் போய் ட்ராப் பண்ணுறது, அவங்களுக்கு காலையில் குக்கிங் ஹெல்ப் பண்ணுறது, நைட் அவங்க லேட்டாக வந்தால் அதுக்கும் குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது, வீட்டில் யாரும் இல்லை. ஸோ அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணால் இது சைட் பை சைடு அப்படியே ஸ்டடீஸும் போயிட்டு இருந்தது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, போக போக பழகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட இந்த சக்ஸஸ்க்கு உங்களோட இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு யாருக்கு இந்த கிரெடிட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள்? இந்த யாரை தேங்க் பண்ணுங்க, யாருக்கு இந்த கிரெடிட்?
ஸோ நிறைய பேருக்கு சொல்லலாம். என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட டவுட்டு கேட்டு என்னை படிக்க வச்சுட்டாங்க. அடுத்தது அகாடமி சைட்லேருந்து ஓவர் ஃபேக்கல்ட்டி சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்தது எங்கள் ஃபேமிலி என்னுடைய எனக்கு வேலையும் வைப்பாங்க, அதே சமயம் சரி படிக்கிறான்னு அவங்களுமே நிறையா கஷ்டப்பட்டு அவங்களுக்குண்டான ஒர்க் அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கனுஷியா மேடம் அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணாங்க, நரேந்திரன் சார் கனுஷியா மேடம் ரெண்டு பேரும் அக்கௌண்ட்ஸ் நல்லா சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. அடுத்தது ராகவேந்திரா சார், அவர் வந்துட்டு எனக்கு காஸ்டிங் அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்த காரணமே அவர் தான். ஸோ காஸ்டிங்கில் ஒவ்வொரு செம்மே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவரோட வே ஆஃப் டீச்சிங்கும் இருக்கும். ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியுமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டைலில் எடுப்பாங்க, அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்களோட கோஆர்டினேட் பண்ணிடலாம். கார்த்திக் சாருக்கு தேங்க்யூ. அடுத்தது லாலெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணமே துளசிராமன் சார். ஸோ அவர் ரொம்ப தேங்க்யூ, சூப்பராக ஒரு ஸ்டோரியெலாம் சொல்லுவார், ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவார். ஸோ எக்ஸாம் எல்லாம் அதை ரீகலெக்ட் பண்ணும்போது கரெக்டாக எழுதிட்டு வந்துடும் போய். அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் படித்தேன், கஷ்டப்பட்டு படிக்கல. எல்லாமே படிக்கிறதெல்லாம் படிக்கிற ஆங்கிலேருந்து பார்த்திங்கன்னா சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் படித்தேன், ஆனால் எக்ஸாம் எழுதுறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினேன். அடுத்தது எனக்கு இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் தான் எட்டு பேப்பர்லேயும் ரொம்ப பிடிச்சது. நம்ம ஏகே சார் தான் ரொம்ப ஹேண்டில் பண்ண சூப்பராக எடுத்தார். ஒரு தேட்டரில் வந்து ஒரு படத்தை கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு அவர் சொல்லித்தரதெல்லாம். அந்த நோட்ஸ் எல்லாம் இன்னுமே என்கிட்ட பத்திரமா இருக்கு, ஒருத்தர் யார் டவுட் கேட்டாலும் இல்லை ஆஃபீஸில் வந்துட்டு இன்கம் டேக்ஸில் ஏதாவது இது இருந்தாலும் அந்த நோட்ஸ் தான் போய் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்ப்பேன். விஜய் சார் அவர் வந்துட்டு எங்களுக்கு இஏஎஸ்எம் எடுத்தார், அப்புறம் ஆடிட்டிங் அசரன்ஸ் எடுத்தார். அந்த மாதிரி எல்லாம் நிறையா ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. சுரேஷ் சார்ன்ட்டு ஒரு சார், அவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவரோட நோட்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் புக்கில் இருக்க நோட்ஸோட அவர் வந்துட்டு அவர் நோட்டு போட்டு அவர் நோட்ஸ் எழுதி வச்சிருப்பார். அந்த நோட்ஸை வாங்கி பார்க்கும்போது அதை விட இது இன்னும் நல்லா கிறிஸ்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸை வச்சு தான் லாஸ்ட் மினிட் எக்ஸாமுக்கு பிஃபோர் டே அதை ஜஸ்ட் ஒரு கண்ணில் பார்த்துட்டு போனால் எல்லா ப்ரொஃபஷனும் முடிச்ச மாதிரி இருக்கும், ஜிஎஸ்டி அதெல்லாம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ, அண்ட் என்னோடய ஃபேமிலிக்கு அதோட ரொம்ப தேங்க்யூ. ஃபைனல் க்வெஸ்சன், உங்களோட ஜூனியர்ஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவங்களுக்கான டூஸ் அண்ட் டோன்ஸ்னால் அவங்களே லேர்ன் பண்ணிட்டால் நிறையா கற்றுக்கலாம். மற்றவங்க சொல்லணுன்னா அவங்க ஜஸ்ட் என்கிட்ட என்ன நடந்துச்சோ அதை தான் என்னால் ஷேர் பண்ண முடியும். ஒருத்தருக்கு தியரி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒருத்தருக்கு சம்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தியரி வந்துட்டு நல்லா பண்ணுறவங்களால சம்ஸ் கொஞ்சம் தான் வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணிக்கணும். தியரியில் அவங்களா நம்மளால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மார்க் அவங்க 70+. எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தியரி நல்லா பண்ணுவாங்க, அவங்களாம் 70+ வாங்கியிருக்காங்க இந்த ஏஎஸ்எம் சப்ஜெக்ட்டில். அவன்கிட்ட கேட்பேன் எப்படா பண்ண, அவன் தான் எனக்கு கைட் பண்ணுவான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நான் இந்த ப்ரொவிஷன் பிரகாரம் தான் சம்ஸ் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும் கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து வரும், இன்கம் டேக்ஸ்லாம் வந்துட்டு அந்த இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன்லேருந்து வரும். ஸோ ப்ரொவிஷனை ஸ்ட்ராங் பண்ணி படிக்கணும். தியரிஸில் வந்துட்டு அவங்க ஆன்சர் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அப்படி நம்ம வந்துட்டு எழுதினா தான், நம்மளுக்கு தெரிஞ்சது எழுதுனா மார்க் போட மாட்டாங்க, அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அப்படி தான் மார்க் போடுவாங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்துட்டு படிச்சுட்டு போகணும். செல்ஃபாக வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நோட்ஸ் எடுத்துக்கணும். புக்கில் இருக்க சம்ஸாக எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சா, செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஏன்னா நம்ம மைண்டில் நிற்காது. ஃபஸ்ட் டைம் போட்டோடனே எல்லாத்துக்கும் மறந்து போயிடும். கேட்குறது எல்லாமே இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தான் கேட்குறாங்க. ஸோ அதில் இருக்கிறத வந்துட்டு கம்ப்ளீட்டாக 100% கவர் பண்ணிவிட்டு போனோமா அப்படின்னு எக்ஸாம் ஆளுக்கு முன்னாடி பார்க்கணும். அதுக்கு எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் அப்படியே அழகாக கண்ணுக்கு அப்படியே திருப்பினா மைண்டில் டக்குன்னு வந்துடணும். எக்ஸாம் ஆளை உட்காந்து அதை ரீகலெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த 3 மணி நேரத்தில் அதை கொண்டு வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணணும். அதுதான் மேட்டர். அது கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்ம கிளியர் ஆகிடலாம். வந்துட்டு ஃபெயில் ஆனாலும் ஏன் ஃபெயில் ஆனாலும் யோசிச்சு அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹரிராம், உங்கள் டைம் எடுத்து இன்றைக்கி உங்களோட ஜேர்னி எங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக. அண்ட் தேங்க்யூ, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன், ஃபெயிலியர்ஸை பர்சனலாக எடுத்துகிட்டு அதில் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அதுலேருந்து லேர்னிங்ஸை எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க அப்படின்றத எங்கள் எல்லாருக்கும் திருப்பி ஞாபகப்படுத்தினதுக்காக தேங்க்யூ ஹரிராம். தேங்க்யூ.